Welcome to our channel Fish and Pets Hobby. Red color subscribe button click பண்ணுங்க, கூடவே bell icon click பண்ணுங்க. நம்ம சேனலோட ரெகுலர் அப்டேட்ஸ் பாருங்க. Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அலிகேட்டர் கார் ஃபிஷ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். சோ அலிகேட்டர் கார் ஃபிஷ் பத்தி சொன்னோம்னா இது ரொம்பவே ஒரு ஹார்டியான பிரெடேட்டர் ஃபிஷ். ஸோ மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து ஒரு பிரெடேட்டர் ஃபிஷ்ஷை வளர்க்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபிஷ் வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். இதோட ஆர்ஜின் பற்றி பார்த்தோன்னா நார்த் அண்ட் சென்ட்ரல் அமெரிக்காவில் தான் வந்து மோஸ்ட்லி வந்து இதோட ஆர்ஜினு. அதே மாதிரி அங்கே இருக்க ரிவர்ஸ் சீல தான் இது வந்து மோஸ்ட்லி அவைலபிளாகவும் இருக்கும். நேச்சுரல் ஃபிஷ் தான் அது, இது வந்து மேன்மேட் ஹைப்ரிட் எதுவும் ஃபிஷ் கிடையாது. ஸோ இதோட கலர்ஸ் எல்லாம் என்னென்ன கலர்ஸில் அவைலபிளாக இருக்குன்னா மோஸ்ட்லி வந்து ப்ரௌனு, கிரே, பிளாக், ஒயிட் இந்த கலரில் தான் அவைலபிளாக இருக்கும். டார்க் ஷேடில் தான் இருக்கும் எல்லாமே. இது வந்து இந்த ஃபிஷ் வந்து பேசிக்காகவே ஒரு மிடில் ஸ்விம்மர் தான். இங்கே வந்து டேங்கோட மிடில் தான் இதை வந்து மோஸ்ட்லி பார்க்க முடியும். பாட்டமோ டாப்பில் வந்து அவ்வளோவா வராது. ஃபுட்டு ஃபீடிங் எடுக்கும்போது மட்டுமா வந்து சாப்பிட்டு போயிடும். இந்த ஃபிஷ் வந்து ஒரு லார்ஜ் க்ரோயிங் ஃபிஷ்ஷு, ரொம்பவே பெருசாக வளரும் நீளமாக. இன்னி வரைக்கும் ரெக்கார்டில் பார்த்தோன்னா 10 feet முடிய இந்த ஃபிஷ்ஷு வந்து வளர்ந்துருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டேங்க் சைஸ் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படியும் ஒரு 50+ gallon டேங்க் வந்து நீங்கள் சூஸ் பண்ணால் தான் இந்த ஃபிஷ்ஷை வந்து வளர்க்க முடியும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து சின்னதாக வாங்குவீங்க, அவ்வளோ பெருசாக வளருமான்னு உங்களுக்கு தோணாது. பட் போக 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 வந்து டேங்க் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டேங்க் சைஸை வந்து ஆரம்பத்துலேயே வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்பவே ஒரு ஹார்டியான ஃபிஷ்ஷு, எல்லா வாட்டர் கண்டிஷனுக்குமே இந்த ஃபிஷ் வந்து அடாப்ட் ஆகிரும். பிராக்கிஷ் வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர் எல்லாருக்குமே வந்து இந்த ஃபிஷ் வந்து ஈஸியாக அடாப்ட் ஆகிரும். அதே மாதிரி இது வந்து ஒரு ப்ரிடேட்டர் ஃபிஷ் தான், பட் இருந்தாலும் வந்து இதை விட பெரிய சைஸ் ஃபிஷ் கூட இது வந்து ஒரு கம்யூனிட்டி டேங்க்கில் ஒரு ப்ரிடேட்டர் டேங்க்குன்னு சொல்லலாம், ப்ரிடேட்டர் டேங்க்கில் வந்துச்சுக்கலாம். ஸோ இதோட டேங்க் மேட்ச் பற்றி பார்த்தோன்னா ஆஸ்காரோ, பாக்கோ இந்த மாதிரி கொஞ்சம் அக்ரெசிவ் ப்ரிடேட்டர் ஃபிஷ் கூட நீங்கள் வந்து இதை கலந்து வைக்கலாம். பட் இது வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன ஃபிஷ்ஷாக வைக்கக்கூடாது. இதை வாயை விட கொஞ்சம் பெரிய ஃபிஷ்ஷாக வச்சிங்கன்னா இதை அட்டாக் பண்ணாது. அதே மாதிரி இது வந்து ரொம்பவே அக்ரெசிவாகலாம் போய் வந்து பெரிய ஃபிஷ்ஷஸ் வந்து அட்டாக் பண்ண வாய்ப்பே இல்லை. சின்ன சின்ன ஃபிஷ் அதுக்கு வாய்க்குள்ளே போகிற மாதிரி ஃபிஷ்ஷை தான் அட்டாக் பண்ணி சாப்பிடும். ஸோ இதுக்கு வந்து ஹைடிங் பிளேஸ் இருந்தாலும் ரொம்ப பெட்டர் தான். அதே மாதிரி 2-3 ஃபிஷ் வந்து சேர்த்து வச்சுருந்தாலும், ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ்ஷாக வச்சுருந்தாலும் இது ரொம்பவே லைக் பண்ணும். இதோட சர்வைவல் ரேட்டும் கூட இருக்கும். ஸோ வந்து இது ரொம்பவே வேஸ்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறனால நீங்கள் வந்து ப்ராப்பராக எப்படியும் ஒரு 3-2 ஃபில்ட்ரேஷனாக வச்சுருக்க மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஃபிஷ்ஷோட ஹெல்த்தில் வந்து எதுவும் இஷ்யூ இருக்காமல் இருக்கும். ஸோ இதோட லிவிங் டெம்பரேச்சர் பற்றி பார்த்தோன்னா 61 degreeலேருந்து 86 degree முடியாது தாராளமாக இருக்கும். மற்றபடி எல்லா டெம்பரேச்சருக்குமே இது சூட்டபுளாக அடாப்ட் ஆகிக்கிறோம். ஸோ இதோட லைஃப் ஸ்பென் பற்றி பார்த்தோன்னா மேல் வந்து அரௌண்ட் 26 இயர்ஸ் முடிய லிவ் பண்ணும். அதே மாதிரி ஃபீமேல் பார்த்தோன்னா 50 இயர்ஸ் முடிய லிவ் பண்ணும். ஸோ இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதான் ஒரு லாங் டேர்ம்க்கு வந்து உங்கள் கூட இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தோன்னா இந்த ஃபிஷ்ஷோட ஃபீடிங் பற்றி இப்போ பார்த்தோன்னா மோஸ்ட்லி வந்து லைஃப் ஃபீடிங் தான் எடுக்கும். லைஃப் ஃபீடிங்கில் வந்து ஸ்ட்ரிம்போ, ஃப்ரோசன் ஃபுட்டோ எதனாலும் கொடுக்கலாம். பட் வந்து நீங்கள் யங் ஏஜ்லேருந்தே ட்ரெயின் பண்ணிங்கன்னா தாராளமாக பில்லட்ஸோ ஃப்ரோசன் ஃபுட்ஸோ சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரீடிங் பற்றி பார்த்தோன்னா அக்வாரியமில் வந்து ப்ரீட் பண்ணுறது வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டு, நேச்சுரலாக அதுவாக ப்ரீட் ஆகிக்கும். ஜென்டர் ஐடென்டிஃபிகேஷன் பற்றி பார்த்தோன்னா இதில் ஜென்டர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம். நார்மலாக வந்து விஷுவலாக கண்டுபிடிக்கணும்னா ஃபீமேல் வந்து மேலோட லார்ஜர் ஆகும். இது ஒன்று தான் போய் டிஎன்ஏ தான் பார்க்கணும். இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.